ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ் 11. நான் உங்க சந்தோஷினி. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல தான ஒரு வழியா ஹீரோவை கண்டுபிடிச்சிருவா. பா, செம ஹேண்ட்ஸமா இருக்கானே, சரி பேசலாம் அப்படின்ட்டு வாயை திறக்கிறா. பார்த்தா ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சுப்ல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து கிடக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா இப்படி எல்லாமே நாசமா போச்சு அப்படின்ட்டு புலம்பிட்டே வெளியில வந்தா லீ அங்க வந்து நிக்கிறான். தானோ ஒரு டாக்டர் செக் பண்ணுவார் இல்லையா, அவரோட தம்பி தான் லீ. அண்ணனை பாக்குறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அங்க தானோ பார்த்தோன்னு பேச ஆரம்பிக்கிறான், என்ன மறுபடியும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு பேசிட்டே ரெண்டு பேரும் வெளியில வராங்க. திரும்ப ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டோரி படி அவங்களுக்கு கொடுத்த டயலாக் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சீன் நடந்துட்டு இருக்குன்னா, இவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா, பெக்யோங் வந்து பாக்க வரல. இவளை நினைச்சு ஃபீல் பண்ணி லீ இப்ப பேசுற மாதிரி சீன் வருது. இவளை சோகமா காட்டணும்னு வர ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது. ஓ, இது வேறையா அப்படின்ட்டு தானு பாத்துட்டு இருக்கா. ஒரு வழியா ஸ்டேஜ் முடியுது. லீய பார்த்து, ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு, ரைட்டர் உனக்கும் எனக்கும் என்ன டயலாக் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம பேசி முடிச்சிட்டோம், நான் இப்ப ரூமுக்கு போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போறா. லீ இதை கேட்டுட்டு, உனக்கு என்ன ஆச்சு, ரைட்டருங்கிற ஸ்டோரிங்கிற அப்பப்ப மட்டும் வித்தியாசமா நடந்துக்கிற, அன்னைக்கு கூட என் முதுகல சாஞ்சல்ல அப்படின்ட்டு ஹீரோயின் முன்னாடி பண்ணதை சொல்றான். நீங்க நல்லா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது நடந்தது ஷேடோல. அப்படின்னா அவன் இதை மறந்துருக்கணும், ஆனா இன்னமும் ஞாபகம் வச்சு தானு கிட்ட சொல்றான். தானுக்கு புரிஞ்சிருச்சு, இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு கிட்டக்கு வந்து நிக்கிறா. உடனே லீயோ பாருங்க, இப்படி பெக்யோங்க்கு துரோகம் பண்றியே, என் மனசுலயே ஜூடாதான் இருக்கா, இப்பெல்லாம் பண்றது தப்பு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். இவ கிட்டக்கு வந்துட்டு அடிச்சோன்னு மூஞ்சில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ற நீ அப்படின்னு இவன் கத்துனதும், நான் சொல்றதை ஒழுங்கா கேளு, ரீசெண்டா உனக்கு சுத்தி நடக்கிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா தெரியுமே, ஒரு நேரம் பார்த்தா ஸ்கூல்ல இருப்ப, இன்னொரு நேரம் பார்த்தா வீட்டுல இருப்ப, அதுக்கு நடுவுல நடக்கிறது எதுவுமே தெரியாது, ஏன்னா நம்ம காமிக் வேர்ல்டுல இருக்கோம், இதுல நீனும் நானும் இந்த புக்ல இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. இவன் எப்படி நம்புவான், நீ நம்ப மாட்ட, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அடுத்த சீன் வந்தோட உன் முகத்துல இருந்து வர்ற இந்த ரத்தம் கூட மறைஞ்சிரும் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இவன் வெளியில வந்துட்டு தானவை தேடிட்டு இருப்பான். அப்ப அவங்க அண்ணா வராங்க. உன்கிட்ட அம்மா ட்ரெஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு பேக கொடுக்கறான், ஆனா இந்த பேக வெளியிலே வச்சுட்டு வந்திருப்பான், இப்ப எப்படி என் கையில வந்தது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகுறான். அவங்க அண்ணன் வேற தானவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, ஆனா எதையுமே கேட்காம அவ சொன்னது உண்மைதானா அப்படின்ட்டு கண்ணாடியே பாத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போதே ஹீரோவை பார்த்தா என்ன பேசணுங்கிறத பிராக்டிஸ் பண்ணிட்டே வரா. கிளாஸ் ரூம் குள்ள கரெக்டா போகும்போது பின்னாடியில இருந்து யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இவ்வளவு நாளா அங்கே இங்கே தேடிட்டு இருந்தா பார்த்தா அவன் இதே கிளாஸ்லதான் படிக்கிறான் போல இருக்கு. அவன் பக்கத்துல உட்காந்துட்டு, அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தினிய அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு மறந்துருக்கும் அப்படின்ட்டு அவன் எதுவுமே பேசாம இருந்தோன்னு மறந்துருச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஸ்டேஜும் ஆரம்பிச்சிருது. பார்த்தா பெக்யோங் வந்து பேசுறான். அது ஒண்ணும் இல்ல, இவங்க அப்பா டின்னருக்கு கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்திருப்பாரு இல்லையா, இப்ப வேற இவ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கா, அதனால மறுபடியும் உடம்பு சரியில்லாம போனா அவங்க அப்பா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுக்காக ஒழுங்கா உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவ மேல உள்ள அக்கறை இல்லாம இல்ல, அவங்க அப்பாவோட பிசினஸ் கெட்டு போயிடுங்கிறதுக்காக. ஸ்டேஜ் முடியுது. இவ வேற அப்பப்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானேன்ட்டு திரும்பி பார்த்தா ஹீரோவை காணும். மறுபடியும் போயிட்டானா அப்படின்ட்டு அட்டண்டன்ஸ் எடுத்து பாக்குறான். அதுல எல்லாரோட நேமுமே இருக்கும், இவனோடது ரோல் நம்பர் 13 மட்டும்தான் இருக்கும், பேர் இருக்காது. ஏன்னா ரைட்டர் வந்து இவனுக்கு பேர் கூட வைக்கல, இவனும் ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் தான். இங்க இப்படி நடந்துட்டு இருக்கும் போது லீய காட்டுறாங்க. மாடியில நின்னுட்டு வயலின் வாசிட்டு இருப்பான். எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம வயலின் வாசிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது ஜூடா வரா. இவன் இப்படி சோகமா வயலின் வாசிச்சோன்னு உனக்கு எதுவும் பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா பேசுறா. மெயின் கேரக்டர் இல்லையா, அதான் இப்படி. இவ அன்பா பேசுனதுமே சுத்தி பிளவர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே லீ பயந்துருவான். இப்ப கண்டிப்பா தானவ பாத்தாகணும் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கான். அவன் அந்த கேன்டீன் பையன் கூட பேசிட்டு இருப்பா. அங்க வந்துட்டு உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடுச்சு, ஒவ்வொரு டைமும் நான் இங்க வரணும்னு நினைக்கிறேன் ஆனா வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கேன், நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ரீசெண்டா மெமரி லாஸா இருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு பார்த்தேன், ஆனா சம்பந்தமே இல்லாம மாடியில நின்னு சோகமா வயலின் வாசிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு இருக்கேன், எனக்கு என்னதான் ஆச்சு கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இவளும் அந்த சேர் மிதக்கிறதெல்லாம் கையை காட்டி நம்ம காமிக் உலகத்துல இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றா. தானம் எப்படி அவளதான் ஹீரோயின் நினைச்சாலோ அதே மாதிரி லீயும் அவன் தான் ஹீரோ அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆரம்பத்துல எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு புக்கை கொடுத்து படிக்க சொல்றாங்க. அதை படிக்கும் போதுதான் தெரியுது நம்ஜூ ஜூடா இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயின், இவன் வெறும் சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ரைட்டரோட ஆங்கிள் இருந்து தான் நம்ம ரெண்டு பேரும் மெயின் கேரக்டர் கிடையாது, ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம தான் மெயின் கேரக்டர், கண்டிப்பா லைஃப சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருது. அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கா. லீ கிட்ட அவங்க அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அது வேற ஒண்ணும் கிடையாது, தானுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு, அவளை வேற ஒரு ரூமுக்கு அனுப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட தனியே பேசுறாங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டோம் ஆனா அவளோட ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு, எல்லாத்துக்குமே தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வெளியில இருந்து தானவும் கேட்டுவா. ஸ்டோரி படி இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து தானோ இறந்து போக போறா. நைட் வீட்டுல தானோட அப்பா தனியா உட்காந்துட்டு அவங்க ஃபேமிலி போட்டோவே பாத்துட்டு இருக்காரு. தானோக்கு அம்மா கிடையாது, இறந்து போயிருந்திருப்பாங்க, அவங்க அப்பா மட்டும்தான். அவர் அந்த போட்டோவை பார்த்துட்டு
உன்ன மாதிரியே தான் உன் பொண்ணு இருக்கா பாக்குறதுக்கு பழகறதுக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பொண்ணும் பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி பார்த்ததே இல்ல. ஆனா நீ என்ன எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அதே மாதிரிதான் அவளும் 10 வருஷமா பக்கியவங்க லவ் பண்ணி என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியிருந்திருக்கா. ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே அவ இன்னும் கொஞ்சம் நாளா இறந்து போயிடுவான்னு சொல்றாங்க, என்னால அவளை காப்பாத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் தானவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. கதையாவே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம இறந்து போக போறோம் அப்படின்னு தெரிஞ்ச எப்படி இவளால ஹாப்பியா இருக்க முடியும்? ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு எப்படியாவது இந்த கதையை சேஞ்ச் பண்ணிடலாம்னு பாக்குறான். ஆனா இவளால அவனை பார்க்கவே முடியாது. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது இவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேஷுவலா திரும்பி பாப்பா, அந்த இடத்துல ஹீரோ இருக்கான். அவனை இப்படி பாத்துட்டே இருக்கும்போது ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருது. இப்ப யாருப்பா அப்படின்னு பார்த்தா நம்ஜு வரான். கீழே ஜூடா வந்து அந்த கார்டனுக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பா, அதை பார்த்துட்டு செம கியூட்டா இருக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஒரு வழியா ஸ்டேஜ் முடியுது. என்ன தள்ளி விட்டுட்டு தான் நீ சைட் அடிப்பியா, அந்த சைடு போய் சைட் அடிப்போ அப்படின்னு அனுப்பி விட்டுறா. அந்த இடத்துக்கு லீவரா, என்ன இவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்க அப்படின்னு டானு கேட்டதும், அப்புறம் என்ன பண்றது, என்ன பண்ணாலும் நான் நம்ஜுக்கு அடுத்ததாதான் இருக்க போறேன், அதுக்கு நான் ஹாப்பியா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப யதார்த்தமா பேச ஆரம்பிச்சிடறான். பரவாயில்லையே அதுக்குள்ள அடாப்ட் ரைட் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஹீரோவை பாக்குறாங்க. ஓ இவன் தான் நீ தேடிட்டு இருந்த பையனா அப்படின்ட்டு லீ கேக்குறான். ஹீரோ இவளை பார்த்தோன்னே டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறா. ஹான்சமான ஒரு பையனை பார்த்தா போதுமே உடனே சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவல்ல அப்படின்னு கேட்டதும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவனால என்னோட ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண முடியும் நம்புறேன், அதுக்காக தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஏந்திரிக்கிறா. ஹீரோ அங்க இருக்க மாட்டான். மறுபடியும் தானோக்கு அந்த இலூஷன் வர ஆரம்பிக்குது. இந்த டைம் என்னன்னா, இவ ஜூடாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் நம்ஜுவோட போனை கீழே தள்ளிவிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வர மாதிரியும் அதனால தானோ கீழே விழுற மாதிரி இலூஷன் வருது. பாவம் தான் இவ எப்ப பார்த்தாலும் இவளே தான் கீழே விழுந்துட்டு இருக்கா. அந்த இலூஷன்ல இந்த தடவை ஹீரோவை பார்த்துருப்பா. அதை பத்தி லீ கிட்ட சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறா. இந்த டைம் தெரிஞ்சிடும் ரோல் நம்பர் 13 என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதான்னு அப்படின்ட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கா. அவனே ஒரு வழியா கண்டுபிடிச்சு லேபுக்கு கூட்டிட்டு வரா. நடக்கிற விஷயத்தெல்லாம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த இடத்துல விழற மாதிரி வருவேன், ஆனா நான் விழாம நீ தான் பாத்துக்கணும். இப்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டோரியே சேஞ்ச் பண்ணிடலாம், அப்படி பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ராவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் எதையுமே பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது புரியுதா, ஏதாவது வாய திறந்து சொல்லு அப்படின்றா. ஜன்னல் வழியா அந்த வெளியில இருக்கிற கார்டனே பாத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல தானோட ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருது. இலூஷன்ல வந்த மாதிரியே ஜூடாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த பாக்ஸை தூக்கிட்டு லேபுக்கு வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் அங்க இருப்பான். நம்ஜுவோட போனும் கீழே விழுது. தானோ எடுக்க சொல்லி மிரட்டினது, ஜூடா வந்து ஹெல்ப் பண்றா. இவன் நம்ஜுவே எதிர்த்து பேசினதுனால எல்லாருமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இவ விழுற மாதிரி போனதும் ஹீரோ கரெக்டா வந்து காப்பாத்திடுறான். இந்த இடத்துல ஒரு விஷயம் நோட் பண்ணும். ஆக்சுவலா ஹீரோயினுக்கு வந்த இலூஷன் படி இந்த பாக்ஸ் எல்லாம் கீழே விழும், தானோவும் கீழே விழுந்திருப்பா. ஆனா ஹீரோ இப்படி வந்ததுனால ஸ்டோரி எப்படி மாறிடுச்சுன்னா, அந்த பாக்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு, ஆனா தானோக்கு பதிலா ஜூடா அந்த இடத்துல விழுந்திருக்கா. தானோ இதை பார்த்துட்டு இப்ப ஸ்டோரி மாறிடுச்சா, இது என்னன்னு சொல்றது அப்படின்ட்டு ஹீரோவே பாத்துட்டு இருக்கா. இவ லைப்ரரியில தனியா உட்காந்துட்டு இந்த சேர் மிதக்கிறதே பாத்துட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கும் அவனோட கான்சியஸ்னஸ் தெரியுதுன்னு தான் அர்த்தம். டானோ லீ அந்த கேன்டீன்ல இருக்கிற பையன் மாதிரியே இவனுக்கும் அவன் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படியே அந்த கார்டன்ல பார்த்தா பூவே வரைஞ்சிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து ஷாப்பிங் போறதுக்காக வெளில வந்திருக்காங்க. இப்ப நடக்கிறது ஸ்டேஜ். டானோ மனசுலயே நினைச்சுக்கிற, எதுக்கு இந்த சீன் இவ்வளவு பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு கடையில ஜூடா பார்ட் டைமா வேலை பாக்குறதை இவங்க ரெண்டு பேருமே பாத்துறாங்க. இதை இவங்க ரெண்டு பேரும் நோட் பண்ணும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த சீனே நடந்திருக்கு. ஜூடா வேலை பாக்குற இடத்துல ஒருத்தன் சாண்ட்விச் இல்லையா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ லீ வந்து காப்பாத்தி இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். லேப்ல கீழே விழுந்து அடிபட்டது இல்லையா, இப்ப எப்படி இருக்கு கை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிறதும் ஸ்டேஜ் தான். ஜூடாக்கும் லீய ரொம்ப பிடிக்கும், ஆனா ஃப்ரெண்டா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ஜு அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதும், நான் சும்மா ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு பேக கொடுத்துட்டு போயிடுறான். எல்லா கதையிலயும் இப்படிதானே, செகண்ட் ஹீரோ பேச ஆரம்பிச்சாலே ஹீரோ அங்க வந்துருவான். அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. தானோ கிட்ட அவங்க அப்பா வந்து பேசுறாரு, நீ பேசாம ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் வேர்ல்ட் டூர் போலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா கொஞ்ச நாள்ல இவ இறந்து போயிடுவாள்யா, அதனால அப்படி கேக்குறாரு. ஆனா தானோக்கு ஸ்கூல் போகதான் பிடிச்சிருந்துருக்கு. ஆனா இருந்தாலும் எங்க ஸ்கூல்ல ஒரு சம்மர் கேம்ப் போறாங்க, அதுக்கு போக மட்டும் பெர்மிஷன் கொடுங்கப்பா அப்படின்னு பெர்மிஷன் வாங்கிக்கிறா. லைப்ரரி வந்து பார்த்தா அந்த கேன்டீன்ல இருக்க பையன் இருக்கான். உன்னை எங்கெல்லாம் தேடுறது, இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. லீ என்ன பண்றான் அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு என்ன, அவன் கேரக்டர் ஈஸியா ஏத்துக்கிட்டான், ஆனா என்னாலதான் அப்படி இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றா. இவனுக்கும் ஏன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா புக்க படிச்சிருவான், தானோ இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவா அப்படிங்கிற விஷயம் இவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. இவளை சோகமா பார்த்தோன்னா அப்படி மட்டும் பாக்காத, நான் கண்டிப்பா கதையை சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஜன்னல் வழியா பாக்குறா. ஹீரோ அந்த கார்டன்ல தான் இருக்கான். யார பாத்துட்டு இருக்க, நீ சொன்னி அந்த பையனையா, எப்படி ஒரு எக்ஸ்ட்ராவால ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண முடியும் நம்புற அப்படின்னு கேக்குறான்.
கதையை மாற்ற முடியுதோ இல்லையோ, ஆனால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கா. அப்படி யாரை தான் சொல்றா அப்படின்ட்டு இவனும் பார்க்கறான். ஹீரோவும் அவனை பார்த்துருவான். பார்த்ததுமே கை ஒரு மாதிரி ஆகும். அந்த இடத்த விட்டு கிளம்புனா தானவை பாருங்க, பார்க்க வர ஆர்வத்தில் கீழே விழுந்துருவான். ரூமுக்கு வந்துட்டு கையில் எதுவும் அடிபட்டுருச்சா, உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறா. அது எப்படி எல்லா ட்ராமாலையும் ஹீரோயினுக்கு எட்டாத இடத்துல வைக்கிறாங்கன்னு தெரியல. இவன் இப்படி கீழே விழ போனதும் கரெக்டாக வந்து பிடிச்சிருவான். இவனோட கைக்கு பேண்டேஜ் போட்டு விட்டா அப்பதான் ஹீரோயின் காலில் அடிபட்டுருக்கிறது நோட் பண்றான். அவளுக்கு மருந்து எடுத்துட்டு வந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அடுத்த டைம் என்ன பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோ, என் பேர் தானோ அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஹீரோக்கு கான்சியஸ்னஸ் வந்துருச்சு அப்படிங்கறது தானோக்கு தெரியாது. அதனால இவளை மறந்துருவா அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் இவனை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கா. அவனும் சும்மா தெரியாத மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். ஆனா தானோக்கு ஒவ்வொரு டைமும் இவனை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு. இப்ப பெக்கி அவங்க காட்டுறாங்க அவங்க அப்பாவோட வந்துட்டு இருக்கான். தானோக்கு உடம்பு சரியில்லாத அப்செட்ல அவங்க அப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாருப்ல இருக்கு. அவ்வளவுதான் இவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கே தெரியும். பெக்கி அவங்க கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்னோட பிசினஸே அந்த பொண்ணை நம்பிதான் இருக்கு, உன்னால ஒரு விஷயத்த கூட பண்ண முடியல அப்படின்ட்டு திட்டிட்டு ஒரு இடத்துல இறக்கி விடுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினும் இருக்கா. என்ன விஷயம்னா இவங்க எல்லாருமே கேம்புக்கு போறாங்க. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. தானு மட்டும் கையில ஏதோ ஒரு பேக வச்சுட்டு நிக்கிறா. தானுக்கு ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா பெக்கியோங்காக ஒரு கீ செயினை கிஃப்டா கொடுக்குறா. அவன் ஏற்கனவே கடுப்புல இருக்கான். கீழே தூக்கி போட்டுட்டு காலால மிதிச்சுட்டு இந்த மாதிரி குப்பையெல்லாம் என்கிட்ட கொண்டுட்டு வராது அப்படின்ட்டு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இதே இவ கேட்டதுமே அழ ஆரம்பிச்சிடா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. அழுதுட்டு இருந்தவ எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு எனக்கு ஒண்ணும் இல்ல கதை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. பஸ்ல எல்லாரும் டான்ஸ் பாட்டுன்னு அவங்க தங்க போற ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. சென்டர்ல நின்றுட்டு வரவங்க போறவங்க எல்லாரையும் பாத்துட்டு இருக்கா. ஹீரோ அங்க வந்திருக்கானான்னு செக் பண்றா. டீ கிட்ட இதை பத்தி கேட்டா டூர் வந்தவங்க லிஸ்ட் எல்லாம் அவன் இல்லப்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். இவ ரைட்டரை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடா. ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டருக்கு இது கூட உரிமை இல்லையா அப்படின்ட்டு லீ இவளை பார்த்துட்டு, உன் ரைட்டர் எவ்வளவு நல்ல கேரக்டரா எழுதியிருக்காரு, ஆனா நீ இப்படி ஆப்போசிட்டா இருக்கே அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இவ ஹீரோவை பத்தி நினைச்சிட்டு இருக்கும் போது அவ ஃப்ரெண்டு வந்து பேசுறா. அவ கையில ஏதோ ஒரு கல்லு மாதிரி இருக்கு. அது எதுக்காகனா லவ் பண்ற ரெண்டு பேரும் அதை உடப்பாங்க. யார் கையில அதிகமா இருக்கோ அவங்க தான் அதிகமா பாசம் வச்சவங்களாம். இதை சொல்லிட்டு உனக்காகவே ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு குடுக்குறா. மறுபடியும் ஹீரோயினுக்கு இலூஷன் வருது. இந்த டைம் என்னன்னா பெக்கியங்கோட அந்த கல்ல உடைக்கிற மாதிரியும் அவன் அதை தூக்கி தண்ணியில போட்டதும் இவ தேடிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ இருக்கிறதையும் பாத்துறா. இப்ப தானோக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோ இங்க இருக்கிறது. லீ கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு பெக்கியங்க நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்ட்டு இப்ப ஃப்ரெண்டு கிட்ட இருந்த கல்லையும் வாங்கிட்டு ஹீரோ பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கா. ரோல் நம்பர் 13 இங்கதான் இருக்கியா, நீ வரலன்னு நினைச்சேன், என் பேர் தானோ, மத்ததெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தண்ணிக்குள்ள நான் இறங்குவேன், அப்ப நீ என்ன வந்து காப்பாத்திடு சரியா அப்படின்றா. இப்பயும் இவன் எதுவுமே பேசாம அமைதியாவே இருப்பான். ஸ்டேஜும் ஆரம்பிச்சிருச்சு. பெக்கியோங் அந்த இடத்துக்கு வரான். ரெண்டு பேரும் அந்த ஸ்டோனையும் உடைக்கிறாங்க. என்ன இப்ப ஹாப்பியா அப்படின்னு கேக்குறான். ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்றா. அதை தண்ணியில தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பாத்துட்டு இருக்காது அப்படின்ட்டு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இவ உடனே அதை எடுக்கிறேன்னு தண்ணியில இறங்குறா. ஹீரோவை பார்த்தா அவன் பாத்துட்டே நிக்கிறான். தவிர இவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே தெரியல. தானோ ரொம்ப நம்பியிருப்பான், இவனால ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம எப்படியாவது ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனா எதுவுமே நடந்திருக்காது. இதை பத்தி யோசிச்சுட்டு அழுதுட்டு வந்து ஒரு ஸ்டோன் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாம் அடுக்கி வச்சு நினைச்சது வேண்டிக்கிட்டு அது நடக்கும் அப்படிங்கறது அங்க ஒரு நம்பிக்கை. அதைதான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது கூட இவன் நினைச்ச மாதிரி நடக்காது. இங்க எதையுமே மாத்த முடியாது அப்படின்னு அந்த கேன்டீன்ல இருக்க பையன் சொன்னதை நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கா. அதே நேரத்துல நம்ஜூ ஜூடாவும் அதே பண்றாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது. ஹீரோ அங்க வந்துட்டு தானோக்கு பதிலா அவன் அங்க கல்லெல்லாம் அடிக்க வைக்கிறான். நீ பண்றது வேஸ்ட், அது கண்டிப்பா கீழே விழுந்துரும், உன்னால கதையை மாத்திட முடியும்னு நினைச்சா ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அது நடக்காது பிள்ள இருக்கு அப்படின்ட்டு அழுதுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப ஹீரோ எடுத்து வைக்கிறான், அது கீழே விழாம அப்படியே இருக்கு. அந்த கல்லுல வேற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.